நாட்டு பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி நிர்வாகம் தனியார் அமைப்புடன் இணைந்து பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாடும் நிகழ்ச்சி வாளாங்குளத்தில் நேற்று நடந்தது. நேற்று இரவு 2024 புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. மக்கள் கூட்டம் அதிக அளவில் திரண்டதால் வாளாங்குளம் பகுதியில் மெரினா கடற்கரை போல காட்சியளித்தது. வாளாங்குளத்தில் லேசர் ஷோ மற்றும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி பூங்கா, கலை நிகழ்ச்சிகள், வாத்திய மேளத்தில் கலைஞர்கள் அசத்தினர். மக்கள் செல்ஃபி ஸ்பாட்டில் செல்ஃபி எடுத்து அசத்தினர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு செயலக தமிழர்கள் நலத்துறை சார்பில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாரிசுகள் பங்கேற்ற வேர்களை தேடி என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழக அரசு செயலக தமிழர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12 தேதிகளில் கொண்டாடி வருகிறது. பீகார் மாநிலம் பகல்போரில் பராமரிப்பு பணிக்காக ரயில் பெட்டி ஏற்றி சென்ற டிரெய்லர் லாரி லோஹியா என்ற பாலத்தில் நேற்று விபத்தில் சிக்கியது. டிரெய்லர் லாரியில் இருந்து அந்த ரயில் பெட்டி அந்தரத்தில் தொங்கியதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்தியாவின் சாதனைகள் 2024 புத்தாண்டிலிருந்து இன்னும் மேலும் தொடர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். திருச்சி திருவானைக்காவில் நேற்று தமிழ்நாடு பிராமணர் சங்க மகளிர் மற்றும் இளைஞர் அணி மாநாடு நடைபெற்றது. அதில் தமிழக கோவில்களை சிறப்பான முறையில் நிர்வகித்து பராமரிக்க தன்னாட்சி உரிமை கொண்ட தனி வாரியம் அமைக்க வேண்டும் என திருச்சியில் நடந்த பிராமணர் சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகை ஆண்டுதோறும் வழங்குகிறது. கடந்த ஆண்டு போல 1000 ரூபாய், பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு போன்றவை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்க முடிவு செய்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.